Hi friends, welcome to Thendral Veedu channel. Now we are going to simple simple and simple and simple salad. This is Arabic salad. First, we will tell you what we are going to do. Cucumber. Cucumber is a very good thing. Very cucumber is a very good thing. We will use a little bit of juice. Meat konjam, or capsicum, ara vengayam, or naal pallu poondu, konjam salt. Ivlo theevana porul. Romba simple da. Idu eppadi seiyalangiradha kaatren. Vaanga. Idu wash pannikkom. Ekkane wash pannirken. Irundhal innoru vaatti wash pannikkom. வெங்காயத்தை கட் பண்ணனால அதை வாஷ் பண்ண தேவையில்லை. ஓகே, வெங்காயத்தை பொரிச்சு கட் பண்ண ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் நான் குக்கும்பர் கட் பண்றேன். குக்கும்பர் வந்துட்டு ரெண்டு ஹாஃபா கட் பண்ணிட்டு நீங்க ஸ்லைஸ் பண்ணுங்க. அவசியம் கிடையாது, கொஞ்சம் தடிமனா கட் பண்ணாலே பிரச்சனை இல்லை. டொமேட்டோ கட் பண்ணிக்குவோம். டொமேட்டோ வந்து ஒரு டொமேட்டோ நாலா கட் பண்ணிக்கோங்க. நாலா கட் பண்ணிட்டு கொஞ்சம் பெருசு பெருசாக சும்மா இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ண கூட பிரச்சனை கிடையாது. நான் வந்து இதுக்கு பெங்களூர் தக்காளி எடுத்திருக்கேன். பெங்களூர் தக்காளி கிடைக்காதவங்க நாட்டு தக்காளி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஓகே, இப்போ நம்ம தக்காளி கட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வெங்காயத்தை எடுத்துக்குவோம். வெங்காயத்தை வந்து ரெண்டாக கட் பண்ணிட்டு ஸ்லைஸ் பண்ணுவோம். சில பேர் வெங்காயம் ஜாஸ்தி ஆசைப்பட மாட்டாங்க, அவங்க வந்து வெங்காயத்தை சும்மா கம்மியான அளவில் வெங்காயத்தை போட்டுக்கோங்க. நம்ம கேப்சிகம் கட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்துட்டு லெட்யூஸ் யாராச்சும் ஆட் பண்ணணும்னு வச்சாங்கன்னா லெட்யூஸ் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கேபேஜ் ஆட் பண்ணணும்னு வச்சாங்கன்னா கேபேஜ் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இதுக்கு வந்து ரோமன் லெட்யூஸ் யூஸ் பண்ணுவாங்க. நம்மக்கிட்ட ரோமன் லெட்யூஸ் இல்லாதனால நான் லெட்யூஸ் போடல. பூண்டை வந்துட்டு ஷார்ப் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா அதை வந்து நல்லா இடிச்சுக்கவும் செஞ்சுக்கலாம். சப்போஸ் பவுண்ட்ரு உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் இடிச்சுக்கலாம். அதனால கொஞ்சம் சால்ட் போட்டு இடிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா மேஷ் ஆகிடும். மேஷான சாப் பண்ணுறதோட மேஷ் ஆகும்போது உங்களுக்கு இன்னும் டேஸ்ட் நல்லா கிடைக்கும். கார்லிக்கோட ஃப்ளேவர் வந்து இன்னும் நல்லா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து ஜஸ்ட் சாப் பண்ணியிருக்கேன். வெஜிடபிள்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து சீசனிங் பண்ணுவோம். கொஞ்சோண்டு சால்ட்டு,
நான் ஒரு எலும் சம்பளத்தில் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு எலும் சம்பள ஜூஸு இதுக்கப்புறம் மின்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மின்ட் ஆட் பண்ணிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது அந்த மின்ட்டோட ஃப்ளேவர் வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். ஸோ சாப்பிட்றப்ப சாப்பிட்றவங்க தான் செப்பரேட்டாக தெரியும், மின்ட்டோட ஃப்ளேவர் செப்பரேட்டாக தெரியும். இல்லை மின்ட்டு முழுசாக சாப்பிட மாட்டாங்கன்னு நினச்சிங்கன்னா அதை சாப் பண்ணி கூட போட்டுக்கலாம், அதில் ஒன்றும் தப்பே இல்லை. ஓகே, இப்போ நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு, இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. சரி, அவங்க இப்போ நம்ம சேலட் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம சேல் ரெடி ஆகிடுச்சு, இதை நம்ம பிளேட்டிங் பண்ணிடுவோம். அவ்வளோதான், நம்மளோட சிம்பிளான அரபிக் சாலட் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடுவோம். சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும்.